ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ப்ராடக்ட் என்ன, எவ்வளோ விலை, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வெசல்ஸ் கிளீனிங் ஸ்க்ரப்பர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸ்க்குமே கிச்சனில் வந்து நம்ம வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்குமோ, அதாவது நமக்கு ஹேண்ட்க்கு ஏதாவது வந்து டேமேஜ் பண்ணிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்ட்னஸாக இருக்குது. பாத்திரம் கழுவும் போது அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ஷீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, அதாவது நம்ம கையில் வைக்கும்போது உங்களுக்கு க்ராச் எதுவும் ஆகாது. பாத்திரம் கழுவுறதுக்கும் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 10 pieces இருக்குது. ஸோ கர்ச்சிஃப் மாதிரி இருக்குது பாருங்கள், குட்டி கர்ச்சிஃப் மாதிரி. ஸோ 4 sides பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது ஓவர்லக் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் வந்து டேரும் ஆகாது, உங்களுக்கு கிளியும் செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நான் கையில் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே கையில் வச்சு உங்களுக்கு மடங்குது. ஸோ சூப்பராக இருக்குது. 10 pieces வந்து 100 rupees நான் வாங்கினேன். ஸோ வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வாங்க யூஸ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெட் கிளாத் மாதிரி ஆக்கிக்கலாம், ஈரம் பண்ணிக்கலாம். ஈரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிக்விடாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு தடவை ஸ்வைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லிக்விடாக இருந்தால் அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த பாத்திரம் நம்ம தேய்க்கணுமோ அதை எடுத்து நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். ஸோ குக்கரில் தேய்க்கிறதுக்கு இது நல்லாவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. கைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து நமக்கு ஒரு கிளாத் கொடுத்த மாதிரி இருக்குது. அது போக நமக்கு ஏதாவது காஞ்சி இருந்தால் கூட, குக்கரில் ஏதாவது சாதமோ அல்லது வேறு ஏதாவது பாத்திரத்தில் காஞ்சி இருந்தாலும் அதுவும் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு லைட் மைல்டு ஒரு சொர சொரன் தன்மை இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 1 side வந்து கொஞ்சம் சொர சொரணும், 1 side வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம 2 sides நம்ம வேணும்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா நான் வெசல்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுமே ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்லாம் நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி தான், அது ஃபுல்லாக ஹோலாக இருக்கிறதுனால நல்லாவே க்ளீன் ஆயிடுது. அதுவும் நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு விட்டால் கூட, ஸ்க்வீஸ் பண்ணால் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இருக்குது, எந்த ஒரு சுருக்கமும் இல்லை பாருங்கள். ஸோ இதை வந்து ரொம்ப நாளைக்கும் லைஃப் கொடுக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஜெர்ம்ஸும் அதாவது கிருமிகளும் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சிடறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால அந்தளவுக்கு இது இருக்காது. ஸோ மற்ற ஸ்க்ரப்பர்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய வந்து அது அப்படியே அதுக்குள்ளே அந்த நம்மளோட க்ளீன் பண்ணால் கூட அதுக்குள்ளே போய் நம்ம துகள்கள் குட்டி குட்டியாக மைக்ரோ மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உள்ளே போய் பதிஞ்சிடும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு கிருமிகள் பாக்டீரியா பூஞ்சிகள் இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகம். இது நல்லாவே இருக்குது. இது வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.